மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஏற்கனவே குரு சனி தசைகள் போட்டோம் இல்லையா? இப்போ வந்து கேது தசையில் வேறு வேறு புக்திகள், ஒரு தசையில் வேறு வேறு புக்திகளில் என்ன என்ன வயதிற்கேற்றார் போல நடக்கும், அந்த தசையே எப்படிப்பட்ட பலன்களை செய்யும். இந்த தசா புக்திகள் அடிப்படையில், நட்சத்திரங்களின் அடிப்படையில் பலன்களை பார்க்காதீர்கள். சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளின் அடிப்படையில், லக்னத்தின் அடிப்படையில் தான் பலன்கள் நடக்கும். அதன் அடிப்படையில் பருவத்திற்கேற்றார் போல பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் மிகப்பெரிய அளவில் நான் இந்த இடத்துல சொல்லித்தரேன். முதல்ல தசை என்ன செய்யும் அப்படின்றத கணிச்சதுக்கு அப்புறம் தான் உள்ள புக்திகள், 9 புக்திகள் என்னென்ன செய்யணும் வரணும். ஒரு மோசமான அமைப்பு, ஒரு தசையில மோசமான ஒன்று நடக்கணும்னா அது 6-8 நடக்கும். ஒரு கஷ்டம் நடக்குது, இதை இப்ப சஷ்டாஷ்டக அமைப்புகளை இப்ப நிறைய பேர் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிறீங்க. ஒரு கஷ்டம் உங்களுக்கு வரப்போகுது, இந்த தசை உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்க போகுது. இந்த தசை உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்க போதுன்னா, அந்த பிரச்சனைகள் அந்த தசையில 7 வருஷமா 17 வருஷமா 18 வருஷமா எப்போ நடக்க போகுது, அந்த பிரச்சனை அந்த பாபத்துவம் சஷ்டாஷ்டகமாக அந்த தசாநாதனுக்கு 6-8 இருக்கிற புக்திநாதனால நடக்க போகுது. அப்படி நடக்கலைங்க. தசாநாதன் ஸ்தானபலம் என்று சொல்லப்படக்கூடிய ஆட்சி உச்சமாக இருக்கிறார். அவர் பாபராக இருந்தாலும் சுபராக இருந்தாலும் ஆட்சி உச்சம் பயன்படக்கூடிய அமைப்புகள் இதுதான். அப்போ கேது திசையும் அப்படித்தான் பார்க்கணும். ராகு கேதுக்கள் சர்ப்ப கிரகங்கள், அவர்களுக்கு ஒளி கிரகங்கள் ஆகாது, அவர்களுக்கு இயல்பு வீடுகள் இல்லை. எங்கே நட்பு எங்கே பகைன்றத அவங்க யார் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாங்கன்றதை வச்சு தான் சொல்ல முடியும். அப்போ இப்போ கேது திசையை பற்றி பார்க்க போகிறோம். கேதுவை பொதுவாக என்ன சொல்லியிருக்கிறாங்க? எட்டில் கேது, அதுவே நெகட்டிவ், ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் எட்டில் கேது. அதற்கிட்ட பார்த்தீங்கன்னா அவர் ஆகாத சூரியனுடைய வீட்டில் இருக்கிறார், ஒளித்தன்மை கொண்ட வீட்டில் இருக்கிறார். இப்போ நம்ம சொன்ன இந்த 2 வீடுகள் 3 வீடுகள் அவர் இல்லை, அதுவே பொதுவான வீடு தான். ரெண்டாவது, கேதுவிற்கு சனி செவ்வாய் பார்வை இருக்கிறது, சனி செவ்வாயின் பார்வை மட்டும் இருக்கிறது. அப்போ அவர் கேது கெடுக்க போகிறார். எந்த அளவுக்கு கெடுக்க போகிறார்? ஆயுள் காரகன் ஆயுள் ஸ்தானாதிபதி, ஆயுள் காரகன் ஆயுள் ஸ்தானாதிபதி இருவரும், ஆயுள் காரகனும் ஆயுள் ஸ்தானாதிபதியும் அங்கே சுத்தமாக கெட்டு போயிருக்கிறாங்க. என்னையா கேது தசைன்னா நீ வந்து என்னென்னத்தையோ பேசுகிற, அதுதான் பலன். என்னென்ன புக்திகளில் என்னென்ன நடக்கின்றதுக்கு இப்படித்தான் நீங்கள் பலன் வரணும். இந்த இடத்துல நான் வலிமையை குருவை மட்டும் ஏன் இப்படி போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த ஜாதகர் உயிர் வாழ்வார் என்பதை காட்டுவதற்காக. லக்ன முனைக்கு நெருக்கமாக குருவை போட்டணும். அந்த குருவை கூட 20 டிகிரி தள்ளி போட்டுறக்கூடாது. ஒரு 17 டிகிரியில் லக்ன முனை இருக்குன்னா 14 டிகிரி 15 டிகிரிக்குள்ள குரு இருந்திருந்தான்னா லக்னம் சுபத்துவமாகிறது. வாழ்வதற்கு உயிரோடு இருப்பதற்கு தகுதியானவராக அவர் ஆகிறார், உயிரோடு இருப்பதற்கு. ஏன்னா சூரியன் சந்திரன் சனி, சூரியன் சந்திரன் சனி அஸ்தாங்க அந்த இடத்துல, அப்படிதான் நீங்க வச்சுக்கணும். அமாவாசை சந்திரனோடு சேர்ந்திருக்கிறார். எந்த இடத்தில் சனி சூரியனோடு சேருகிறாரோ அந்த இடம் அவர் கர்ண கடூரமாக தன்னுடைய செயல்பாடுகளை வச்சுக்குவார். சின்ன வயசு 21 வயசு வரைக்கும் என்ன படிக்கவே விட்டுருக்க மாட்டார், வாய்ப்பே கிடையாது. 4வது இடத்தை சுக்கிரன் பார்க்கிறார். ஏதோ ஒரு நிலையில், ஒரு அடிமட்ட லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கல்வி, அடிமட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கல்வி. இந்த கல்வியை தவிர வேறு எந்த ஒரு இடத்துலையும், ஏன்னா இங்கே குரு எங்கேயும் பார்க்கல, குரு யாரையும் பார்த்து சுபத்துவப்படுத்தப்படலை. 4வது அதிபதி உச்சமாக இருக்கிறார், அங்கே சந்திரன் சனி சேர்க்கை. அப்போ இந்த மாதிரி யாருமே இல்லையா, எப்படிங்கய்யா நான் தொழிலை எடுக்கிறது? லக்னத்தின் அடிப்படையில் ஜாதகர் மெக்கானிசம் போன்ற சனியின் குணங்களை கொண்டு அந்த தொழிலில் இருப்பார். நீங்கள் சொல்கிறீங்க ஒரு சுபத்துவம், இந்த சுபத்துவம் யாருக்குமே இல்லையே, சுக்கரன் யாரு கூடயும் சேரலை, எல்லாமே பாவத்துவமாக கிடக்குது, தனிப்புதனாக இருக்கிறார். ராசி லக்னத்திற்கு, 10வது அதிபதி கொஞ்சம் ஜீவனாதிபதி வலுத்து இருக்கிறார். அப்போ எங்கே என்ன நடக்கும்? பேராசை பெருநஷ்டம் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் கேது திசை இவருடைய புத்தியை கெடுக்கக்கூடிய பாபத்துவ சனி, பாபத்துவ செவ்வாய். என்ன பாபத்துவம்? சூரியன் கூட சேர்ந்த சனி, ராகு கூட சேர்ந்த செவ்வாய், இவர்களுடைய பார்வையில் இருக்கக்கூடிய தன்னை எரிச்சல் ஊட்டக்கூடிய அட்டமாதிபதியாகிய லக்னாதிபதியின் கடும் எதிரியான சூரியனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கேது திசை வந்தவுடனே ஜாதகரை 8 என்று சொல்லப்படக்கூடிய இடக்கு மடக்கான
சீட்டிங்கு, மோசடி, திருடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை புதன்தசை கடைசி புத்தியில், புதன்தசை சனி புத்தியிலேயே ஜாதகரை சுத்தமாக வேலையை விட்டு நிறுத்திடும். பொழப்ப கெடுத்துரும், இதுதான் சரியான வார்த்தை. ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம். பொழப்ப கெடுத்துரும். ரோட்டில் சுத்தணும்ல நீங்கள் கேதசியில், இங்கே அந்த எந்த சாரத்தையும் பார்க்க வேண்டாம். சாரம் மறுபடியும் மறுபடியும் போரடிக்கிற மாதிரி சொல்ல மாட்டேன். இப்போ இந்த இடத்துல கேது வந்த உடனே ஐயாவுக்கு வந்து மணி அடிக்க போகுதுன்னு அர்த்தம். மணி அடிச்சிடும். கேதசை சுயபுக்தியிலையோ அல்லது சனிதசை புதன் தசை சனி புக்தியிலையோ கடைசி பகுதிகளில் வேலையை விட்டு போவதற்கான அத்தனை அமைப்புகளும் அங்கே உருவாயிடும். நிர்பந்தத்தின் அடிப்படையிலேயே வேலை போயிடும். எட்டாம் இடத்துல ஏன் வேலை போகுது அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னால்,